செல்வம் வைகுண்டமயம் அன்பு உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம். நமது வாழ்வியலுக்கு தேவையான நியதிகளை இறைவன் எடுக்கின்ற ஒவ்வொரு அவதாரங்கள் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த வகையில் ஐயா எடுத்த அவதாரமான முருக அவதாரமும் நரசிம்ம அவதாரமும் நிகழ்ந்தது கிரேதாயுகத்தில். அப்படிப்பட்ட கிரேதாயுகத்தில் நாம் வாழ்வியலுக்கு தேவையான முக்கியமான ஒன்றை அறிந்து கொள்ள இருக்கிறோம். அது என்னவென்றால், ஒரு மனிதன் நேர்மையாகவும் தர்மமாகவும் சரியான வழியும் செல்வதற்கு முதலில் அறிய வேண்டியது இறைவனை பற்றி. இறைவன் எப்படிப்பட்டவன், அவன் எப்படியெல்லாம் அவதாரம் நிகழ்த்துகிறான், அவனுடைய சக்தி என்ன, அவன் எப்படி எல்லாவற்றுக்கும் மேல் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இந்த உலகத்தை இயக்குகின்றான் என்கின்ற உண்மையை நாம் அறியும் போது மட்டுமே எப்படிப்பட்ட இறைவனுக்கு பயந்து அவன் வகுத்த நீதியில் நாம் சென்று அவனை அடைய முடியும். அப்படி இறைவனின் பெருமையை, அவன் மிகவும் உயர்ந்தவன் என்கின்ற உண்மையை அறியாமல் மாண்டு போன அரக்கர்களாக வந்தவர்கள்தான் சூரபத்மன், சிங்கமுகாசூரன் மற்றும் இரணியன் என்கின்றவர்களாகும். அதாவது, இரணியனானவன் தமக்கு மேல் சக்தி இல்லை என்றும் தனது நாமத்தையே சொல்ல வேண்டும் என்றும் தனது பிள்ளையை வற்புறுத்தி அதற்கு மேல் நாராயணர் என்கின்றவர் இருக்கின்றார், அவரின் நாமமே மிகவும் உயர்ந்தது என்பதை உணராமல் இறுதியில் மாண்டு போனான். அதுபோன்றுதான் எளிமையாக வந்த கந்தபிரானை பார்த்து மிகவும் எள்ளி நகையாடி சிவபெருமானின் கையிலேயே நம்மிடம் இருக்கிறது என்கின்ற ஆணவத்தில் அங்கே சிங்கமுகாசூரன், சூரபத்மன் என்ற அரக்கர்கள் முருகரின் மகிமை தெரியாமல் மாண்டு போனார்கள். இறுதியில் அவர்கள் வாழ்வியை துளைத்தார்கள். இவற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நமக்கு மேல் ஒரு சக்தி, மிகப்பெரிய சக்தி இருக்கிறது என்பதை உணர்வது ஆகும். மேலும் இந்த யுகத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்வது, இறைவன் எப்படி வேண்டுமானாலும் தன்னுடைய அவதாரத்தை நிகழ்த்தலாம் என்பதே ஆகும். எப்படி எனில், கந்தபிரானாக அவதரிக்கும் போது அவருக்கு பூலோகத்தில் யாரும் தாய் தகப்பன் கிடையாது. இறைவனே தனக்கு மகனாக அவதரிக்க முடியும் என்பதை காட்டிய அவதாரம் கந்த அவதாரமாகும். ஏனென்றால், சிவபெருமான் வேறு அல்ல, முருகப்பெருமான் வேறு அல்ல, அவரே மகனாகவும் இருந்து அவனே தந்தையாகவும் இருந்து அவதரித்த அவதாரமே முருக அவதாரமாகும். இந்த அவதாரம் போன்றே வைகுண்ட அவதாரமும் நிகழ்ந்தது. ஏனென்றால், வைகுண்ட அவதாரத்திலும் வைகுண்டருக்கு பூலோக தாய் தகப்பன் கிடையாது. நாரணரே தந்தையாகவும் வைகுண்டரே மகனாகவும் இருவரும் ஒருவராகவே அவதரித்ததுதான் வைகுண்ட அவதாரம். அதுபோல் திரேதாயுகத்தில் எடுத்த இன்னொரு அவதாரமான நரசிம்ம அவதாரத்திலும் அவர் தாய் தகப்பனின்றி அவர் எங்கிருந்தும் அவதரிக்க முடியும் என்பதை காட்டு விதமாகவர், எங்கும் நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்த்தும் விதமாகவர் அவர் தூணை உடைத்து கொண்டு நரசிம்மமாக வெளிப்பட்டார். இதன் மூலம் இந்த யுகத்தில் இறைவன் எப்படி வேண்டுமானாலும் அவதரிக்க முடியும் என்கின்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடிந்தது. எண்ணிலடங்கா வரங்களை இறைவனிடம் வேண்டி பெற்று இறப்பு இல்லாத ஒரு நிலையை அடைந்து விடுகலாம் என்கின்ற அரக்கர்களின் அறியாமையை அகற்றும் விதமாக எத்தனையோ வரங்கள் கொடுத்தாலும் அத்தனை வரங்களையும் தாண்டி இறைவனால் அவதரிக்க முடியும் என்பதை காட்டும் விதத்திலே இறைவனின் அவதாரம் திரேதாயுகத்தில் நிகழ்ந்தது. எப்படி எனில், அரக்கர்கள் பார்க்கிறார்கள், பிரம்மதேவருக்கு 4 முகம், சிவபெருமானுக்கு 5 முகம். அப்படி என்றால் அதையும் தாண்டி 5 முகம் உள்ளவர்களாலும் ஒரு அழிவு நமக்கு ஏற்படக்கூடாது என்ற வரத்தை பெற்றுவிட்டால் நமக்கு அழிவு நிகழாதே என்று நினைக்கிறார்கள். ஆனால் இறைவனோ 6 முகமாக தோன்றி 5 தாண்டி 6 முகத்தோடும் வர முடியும் என்பதை காட்டி 6 முகமாக தோன்றி அவதரித்து அளித்தார். பின்பு பார்க்கிறார்கள் அரக்கர்கள், எப்படி உலகத்தில் எப்படி எப்படியெல்லாம் மரணம் நிகழ்கிறது, பகலில் இரவில், மிருகத்தால், மனிதனால், ஆயுதத்தால், இப்படி ஆகாயத்தால், பூமியில் இன்று என்ன என்ன வகையில் மரணம் நிகழ்கிறதோ அவற்றையெல்லாம் யோசித்து அத்தனை வகையிலும் தங்களுக்கு மரணம் நிகழக்கூடாது என்று வரத்தை கேட்க இறைவன் அந்த வரத்துக்கும் எந்த தீங்கும் நேராத வகையில் வரத்தையும் தாண்டி நரசிம்மனாக அவதரித்து இரணியனை அளிக்கின்றார். இதன் மூலம் இறைவனின் சக்தியை நாம் உணர வகையில் வரங்கள் பெற்றுவிட்டதால் வாழ்ந்துவிட முடியாது, இறைவனை வணங்கியே நாம் வாழ முடியும் என்கின்ற உண்மையை இந்த இறைவனின் அவதாரம் மூலம் நாம் அறிய முடிகிறது. சிவபெருமானிடம் எண்ணிலடங்கா வரங்களை பெறுவதற்காக சூரபத்மன், சிங்கமுகாசூரன்,
என்கின்ற இரு அண்ணன் தம்பிகளும் ஆழ்ந்த தவத்தில் நீண்ட நாள் இருக்க, ஆனால் சிவபெருமானோ அவர்களின் தவத்தை சோதிக்கும் விதமாக அருள் பாலிக்காமலே இருக்கின்றார்கள். இதனால் அண்ணனான சூரபத்மன் அந்த தீயிலே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறான். இதனை கண்ட சிவபெருமான் அவனின் தவத்துக்கு இறங்கி வருகிறார். தம்பியான சிங்கமுகவாதனிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, அவனின் முதல் வரமாக மாண்டு போன தன்னுடைய அண்ணனை உயிர்ப்பித்து தாரும் என்று கேட்க, அதன்படியே சிவபெருமான் அவனை உயிர்ப்பித்துக் கொடுக்கிறார். இதன் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், பாருங்கள், எவ்வளவு அரக்க குணம் படைத்தவர்களாக இருந்தால் கூட அவனின் முதல் வேண்டுதலாக சிவனிடம் கேட்பது தனது அண்ணனை உயிர்ப்பித்து தர வேண்டும் என்பதை. எவ்வளவு கொடியவனிடம் கூட அண்ணன் தம்பி பாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த கதை மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் இன்று கலியுகத்திலோ அண்ணனுக்கு தம்பி பகை என்கிற விதத்தில் அண்ணனும் தம்பியும் துரியோதனனும் பஞ்ச பாண்டவர்களும் ஒரு வயிற்றில் பிறக்க கண்டேன் என்று ஐயா சொல்கின்ற நிலையில் சண்டை போடுகின்ற நிலையே இன்று அதிகமாக அண்ணன் தம்பிக்குள்ளேயே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அரக்கனே அவ்வளவு ஒற்றுமையாக இருக்கும் போது சான்றோர்களாகிய நாம் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அண்ணன் தம்பி எவ்வளவு ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அந்த அரக்கனிடம் இருந்து கூட ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளும் விதத்திலே அந்த நிகழ்வு நமக்கு அமைந்துள்ளது. அடுத்து பாருங்கள், எப்படி ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும்போது இந்த தாயானவள் இறைவனின் நாமத்தை சொல்லும் போது அங்கு இறைவனே பிள்ளையாக அவதரிக்கின்றான் என்கின்ற நிகழ்வை பிரகலாதன் மூலம் நாம் அறிய முடிகிறது. பிரகலாதனின் தாயான லீலாவதி எப்போதுமே பிரகலாதன் வயிற்றில் இருக்கும்போது ஓம் நாராயண நமக என்று இறை நாமத்தையே சொல்லி கொண்டிருப்பார். இது நமக்கு ஒரு நல்ல பிள்ளை பிறக்கும் என்பதற்கான சமூக வாழ்வியலை நமக்கு எடுத்து உதவுகிறது. இன்று பாருங்கள், நாம் கெட்ட கெட்ட சினிமாக்களையும் கெடுக்கின்ற சீரியல்களையும் நாம் பார்ப்பதால் குழந்தையானது அதுபோலேயே ஒரு நல்ல ஒரு பிள்ளையாக பிறக்காமல் ஒரு மோசமான குழந்தையாக பிறக்கின்ற நிலைமை ஏற்படுகிறது. இவற்றையெல்லாம் நாம் மாற்றி பிள்ளைகள் வயிற்றில் இருக்கும்போது இறை நாமத்தை சொல்லி ஏழு வாசித்து அகிலத்திரட்டு வாசித்து இப்படியாக எந்த நேரமும் இறை சிந்தனையாக இருக்கும்போது நல்ல ஒரு பிள்ளை பிறக்கும். நல்ல ஒரு பிள்ளைகள் பிறக்கும் போது ஒவ்வொரு பிள்ளையும் நல்ல பிள்ளையாக இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு சமூகம் அமைக்கப்பட்டு ஒரு நல்ல ஒரு நாடு, ஒரு நல்ல ஒரு உலகம், மொத்தத்தில் ஐயா சொல்கின்ற தர்மயுகமாக அமையும். எனவே இந்த நிகழ்வு மூலம் நமது ஒரு நல்ல ஒரு வாழ்வியலுக்கான பாடத்தை எடுத்துக்கொண்டு அவற்றை பின்பற்றி நடக்கும்போது விரைவில் தர்மயுகம் அமையும். ஐயா உண்டு.